இந்த யுக்தி பூகோள தகவல் மூலமாக ஆர்கியாலஜி ஆயிடுத்து, இப்போ ஜியாகிரபி வந்திருக்கும். முக்கியமான விஷயம் இது. ஏன் முக்கியம் என்றால், நிறைய பேர் இந்த விஷயத்திலே வாதத்தின் மூலம் அடித்துக் கொள்ளுகிறார்கள். கைகலப்பு இல்லை, ஆனால் வாதம் ரொம்பவும் தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது. என்ன என்றால், வேதத்திலே அடிக்கடி சரஸ்வதி நதி பற்றி வர்ணனை வருகிறது. ரிக்வேதத்திலே அது இருக்கிறது. ஒரு சூக்தி பொழுது, அம்பி தமே நதி தமே தேவி தமே சரஸ்வதி அபராஸ்தஸ்ய இவ ஸ்வாசி பிரசஸ்தி மம்பனாஸ்கிருதி. இது ஒரு சாம்பிள், ஒரு மாதிரிக்கு தான். இந்த மாதிரி ரிக்வேதத்திலே நதி சுத்தம் என்றே ஒன்று இருக்கிறது. சரஸ்வதியை பற்றி அவ்வளவு புகழ்கிறது. ரிக்வேதம் எதற்கு? நமக்கு தெரிந்தது, சாதாரண புண்ணியாக வாசனம் பண்ணுகிறோமே, அந்த மந்திரத்திலேயே கூட தஸ்மை சரஸ்வதி துகே ஷீரகம் சர்பிர் மதூதகம் என்று சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம் புண்ணியாவாசனத்திலே. பாரதியர்கள் சொல்வது தப்பு என்று சொல்பவர்கள் எதிராளிகள். அவர்கள் என்ன வாதம் பண்ணுகிறார்கள், இப்படி சரஸ்வதியை பற்றி சொல்லி இருக்கிறது, எங்க இருக்கு அந்த நதி? இப்போ சரஸ்வதி நதியே தெம்படவில்லையே, காணுமே கங்கை நதி இருக்கு, யமுனை நதி இருக்கு, காகர் நதி இருக்கு, சிந்து நதி இருக்கு, ஆனால் சரஸ்வதி நதி என்று ஒன்று இங்கு இல்லை. ஆனால் சரஸ்வதியை பற்றித்தான் வேதம் நிறைய பேசியிருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் தங்களுக்கு சாதகமாக அதை எப்படி பாதிக்கிறார்கள், சரஸ்வதி நதியே இந்தியாவிலேயே கிடையாதது, சரஸ்வதி நதிங்கிறது வேற ஏதோ தேசத்துல, அந்த பத்தி தான் வேதம் பேசியிருக்கு. இந்த வேதக்காரர்கள்லாம் இந்தியக்காரர்கள் கிடையாது, பின்னால இந்தியாவுக்கு வந்தவர்கள் என்று கட்டிவிடுவதற்கு, கட்டுக்கதை எழுதுவதற்கு இது, இந்த சரஸ்வதி இந்தியாவில் தென்படாதது அவர்களுக்கு சாதகமாயிற்று. எப்படி அவர்கள் கூசாமல் இப்படி சரஸ்வதி கங்கை யமுனையோடு சேர்த்து பேசின சரஸ்வதி, சரயு சிந்துவோடு சேர்த்து பேசின சரஸ்வதி வேற ஒரு தேசத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சா? வாஸ்தவத்துல என்னன்னா, மகாபாரத காலத்திலேயே சரஸ்வதி நதி வற்றி போக தொடங்கிவிட்டது. அது வற்றி போகிறது என்கிற கதை கூட மகாபாரதத்திலே வருகிறது. பெரிய வெள்ளமாயிருந்தது 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. விநாசனம் என்ற இடத்திலே புண்ணிய தீர்த்தமாக அரை குறையாக இருந்தது 5,000 வருஷங்களுக்கு முன்னாலே. திரிவேணி சங்கமம் பிரயாக கஷேத்திரத்திலே அந்த இடத்திலே மட்டும் பூமிக்கு மேல் வருவது என்று இன்னும் பிந்திய காலத்திலே. இப்பொழுது அது கூட இருக்கிறதா என்று தெரியவில்லை. அதனால என்ன ஆகிறது, ரிக்வேதமானது 20,000 வருஷங்களுக்கு முற்பட்டது என்பதற்கு இது அட்டாட்சி ஆகிறது. சேட்டிலைட் மூலமாக பூமிக்கு அடியிலே இருப்பதை எல்லாம் கூட படம் பிடிக்க முடிகிறது இப்பொழுது. அப்படி படம் பிடித்து பார்த்தால், பூமிக்கு அடியிலே இமயமலையிலே தொடங்கி பாய்ந்து பிறகு கடைசியிலே அரபிக்கடலிலே சேரும்படியாக ஒரு அந்தர்வாகினியாக பூமிக்கு அடியில் ஓடுகிற நதியாக ஒன்று தெரிகிறது சேட்டிலைட்டிலே. அதை படம் போட்டு காண்பித்திருக்கிறார்கள். சரஸ்வதி அந்தர்வாகினியாக இருப்பது என்பது இப்பொழுது நிரூபணமாகிவிட்டது சேட்டிலைட் இமேஜ் மூலமாக.